வணக்கம் நண்பர்களே, கார்த்தி சௌந்தர் யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறோம். இன்றைய படைப்பின் தலைப்பு வல்லவனுக்கு வல்லபி பகுதி 4. குரல் கொடுப்பவர் கீர்த்தனா. பிரியாவிடம் பேசிவிட்டு அழைப்பை துண்டித்த அஜய் வெகுநேரம் நிஷா பற்றியே சிந்தித்து கொண்டிருந்தான். நாடியை தடவியபடி நிஷா, நிஷாந்தினி என்று அவனது உதடுகள் அவளது முழு பெயரை முணுமுணுத்தது. ஆம், அவள் முழு பெயர் மற்றும் உண்மையான பெயரே சில நாட்களுக்கு முன்பு தான் அவனுக்கு தெரியும். அஜய்க்கு அவள் அறிமுகமான போது அவளது பெயர் வெறும் நிஷா மட்டும்தான். அஜய் பற்றி சொல்ல வேண்டுமென்றால் தனக்கு என்ன வேணுமோ அதை தானே தேடிக்கொள்ளும் மனிதன். எனக்கு இது இல்லையே, இதை நான் அனுபவிக்க முடியலையே என்று ஒரு சில மனிதர்கள் சோர்ந்து போவதைப் போல சோர்ந்து போய், வாழ்க்கையில் இதெல்லாம் என்னால் அனுபவிக்க முடியாது, இதற்கெல்லாம் நான் ஆசைப்படக்கூடாது என்று ஒருபோதும் அவன் புலம்பியதோ எண்ணியதோ கிடையாது. நல்ல வேலை, நல்ல சம்பளம், அதோடு கூட தான் நினைத்த வாழ்க்கையை அவன் வாழ்கிறான். இன்னும் சொல்லப்போனால் இந்த உலகத்தில் வாழ்க்கையை அனுபவித்து வாழும் வெகு சிலரில் அவனும் ஒருவன் என்று தனக்குத்தானே அடிக்கடி மாறுதட்டிக் கொள்வான். அதற்காக தகாத காரியங்கள் செய்பவன் கிடையாது. வேலை என்றால் அதில் உண்மை இருக்கும், பெண்கள் என்றால் பார்வையில் கண்ணியம் இருக்கும், நட்பு என்றால் அதில் உயிர் இருக்கும். அப்படிப்பட்ட நண்பன் நமக்கு வேண்டும் என்று நமது மனது சொல்லும். அதே நேரம் அவனைப் போல நாமும் இருக்க வேண்டுமோ என்று கூட நம் மனது அவனை பார்த்து சலனம் கொள்ளும். ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி, அவனை சந்திக்கும் நேரம் ஓர் நொடியாவது அவனைப் போல இருக்க வேண்டும் என்ற சலனம் ஏற்பட வைக்கும் அளவிற்கு கவர்ச்சியான வாழ்க்கை கொண்டவன் தான் அஜய். அஜயின் நட்பு வட்டம் என்பது பெரிது. வேலை நிமித்தமாக அவன் தற்போது இருக்குமிடம் பெங்களூர் என்றாலும் பொதுவாக அவன் ஒரு ஓடோஃபைல், அதாவது அதிகமான பயணங்கள் செய்பவன், தொலைதூர பயணங்களை விரும்புபவன். புதிதான இடங்களுக்கு செல்லுதல், புது மனிதர்களுடன் பழகுதல் என்பது அவனுக்கு மிகவும் பிடித்தமான பொழுதுபோக்கு. வெள்ளிக்கிழமை வந்துவிட்டால் ஏதாகிலும் ஒரு இடத்தை குறித்து விடுவான். மாதம் ஒரு முறை வெளியூர், இதுவரை போகாத இடங்களாக தேர்ந்தெடுத்து அதற்கென்று 2-3 நாட்கள் விடுமுறை எடுத்துக்கொண்டு சுற்றுவான். அவனுக்கு ஊர் சுற்றுவதற்கு துணைக்கு எவரும் இதுவரை தேவைப்பட்டதில்லை. அவனுக்கும் தேவையான நேரம் இருக்கும் இடத்தில் ஒரு நட்பை, உறவை தேடிக்கொள்வான். அப்படி ஒரு முறை அவன் கேரளா சென்றபோது அவன் சந்தித்த பெண்தான் நிஷா என்ற நிஷாந்தினி. அவளை முதல் முதலாக பார்த்த நாளிற்கு சென்றிருந்தான் அஜய். கேரளா மாநிலம் தேக்கடியில் உள்ள ஸ்டெர்லிங் ஹோட்டலில் அவன் தங்கியிருந்த போது தான் அவளை முதன் முதலாக சந்தித்தான். அன்றிலிருந்து இன்று வரை அவன் சந்தித்த அநேக பெண்களில் அவள் வித்தியாசமாகத்தான் தெரிந்தாள். தொழில் முறையில், நட்பு வட்டத்தில் என்று அவனுக்கு அநேக பெண்களை தெரியும் என்றாலும் நிஷா சற்றே வித்தியாசமானவள் தான். நிஷா என்றவளது பெயரை மெலிதாக சொல்லி பார்த்தவன் என்ன நினைத்தானோ, இதழின் ஓரம் மெலிதாக வளைந்தது. அது நல்ல விதமாகவா கெட்ட விதமாகவா என்று அவனுக்கே வெளிச்சம். தேக்கடியில் இருந்த அந்த நட்சத்திர ஓட்டலில் 9 தளங்கள் உள்ளது. அதில் 7வது தளத்தில் மலைகளை பார்த்து ரசிப்பதற்கு ஏதுவாக ஓர் அறையை வாடகைக்கு எடுத்திருந்தான். அங்கிருந்து மலைகள் ரசித்து கொண்டிருந்தவனுக்கு பிரியா அலைபேசியில் அழைத்திருந்தாள். ஹாய் பிரியா, வேர் ஆர் யூ என்று உற்சாகமாக கேட்டிருந்தான், இயற்கை சூழலை ரசித்தபடி. அஜய், ஐ எம் சோ சாரி, நான் இங்கேயே மாட்டிக்கிட்டேன். இன்னும் ஒரு நாள் ஆகும் போல நான் வரதற்கு. ஆர் யூ ஸ்டக் அலோன் என்று குரலில் கரிசனையோடு கேட்க, டேம் கேர்ள், கிளைமேட் சீனரியெல்லாம் செம்மையாக இருக்குது, நீ வந்திருக்கலாம் என்றான் அஜய். ஹூ ரியலி, ஐ மிஸ்ட் இட் அஜய் என்றால் சோகமாக. தட்ஸ் ஓகே, இன்னொரு முறை நீ ஜாயின் பண்ணிக்கோ, என்ஜாய் யுவர் டைம் கேர்ள், சி யூ சூன் என்று வைத்துவிட்டான். நண்பகல் 12 மணி போலத்தான் அவன் வந்திருந்ததால் பொறுமையாக அறையில் சற்று நேரம் ஓய்வெடுக்கலாம் என்று யோசித்தான். ஒரு வரவேற்பறை, அதை ஒட்டிய குளியலறை, அதோடு கூட படுக்கையறை என்று இருந்தது அந்த சூட்ரூம். வந்து களைப்பு தீர நன்கு குளித்தவன் மதியம் உணவினை அறைக்கே வருமாறு ஆர்டர் செய்து நன்கு சாப்பிட்டு படுத்துவிட்டான். 4 மணி போல பொறுமையாக எழுந்தவன் ரூம் சர்வீஸுக்கு அழைத்து காஃபி கொண்டு வர சொல்லிவிட்டு பால்கனியில் அமர அவனது அறையில் அழைப்பு மணி அடித்தது. அதற்குள் காஃபி வந்துவிட்டதா என்று யோசித்தபடி எழுந்து கதவை நோக்கிச் செல்ல அங்கே ஒரு பெண் நின்றிருந்தாள். பீப் ஹோல் வழியாக பெண்ணை பார்த்தவன் யோசனையாக கதவை திறந்தான். ஹாய் அஜய் என்று சிரித்த முகமாய் அவனை பார்த்து முகமன் வழங்கினாள் அந்த பெண். ஹலோ என்று புருவங்கள் முடிச்சிட்டாலும் புன்னகையோடு அவளை ஏறிட்டவன், சாரி, ஐ குட் நாட் ரெஃப்ரெஷ் மை மெமரி மோர், நம்ம இதுக்கு முன்னாடி சந்திச்சிருக்கோமா என்று கேட்டவன், உப் சாரி, கம் இன் என்று அவளை உள்ளே அழைக்க தனது உடைமைகளோடு உள்ளே நுழைந்தாள். நான் நிஷா, பிரியாவோட ஃப்ரெண்ட் என்று புன்னகைத்தாள். அதற்குள் அவனது அலைபேசி படுக்கையறையில் சத்தம் கொடுத்தது. எக்ஸ்கியூஸ் மீ ஜஸ்ட் அ மினிட் என்று எழுந்து சென்றவன் அழைப்பை ஏற்க, ஹாய் அஜய், உனக்கு ஸ்வீட் சர்ப்ரைஸ், என்னோட ஃப்ரெண்ட் நிஷா உன்னை பார்க்க வருவா என்றாள் பிரியா. வந்துட்டாங்கன்னு நினைக்கிறேன் என்று சிரிக்க, ஓ வாஃப் சூப்பர் அஜய், ஷீ இஸ் அ குட் கம்பேனியன், டாக் டு ஹர், உனக்கு அவளை பிடிக்கும், என்ஜாய் யர் டைம் என்று சொன்னாள்.
ஷோர் பிரியா, டேக் கேர், பாய் என்று அழைப்பை துண்டித்தவன் வெளியே வர நிஷா தனது அலைபேசியில் எதையோ பார்த்து கொண்டிருந்தாள். ஹாய் பிரியா ஃப்ரெண்டா, நீங்கள் நைஸ் டு மீட் யூ என்று கையை நீட்டினான் அஜய். அவனுக்கு கையை குலுக்கியவள், நைஸ் டு மீட் யூ டூ அஜய், நான் கொஞ்சம் ரெஃப்ரெஷ் பண்ணணும், பாத்ரூம் யூஸ் பண்ணிக்கலாமா என்று நிஷா கேட்க, ஷோர், டீயோ காஃபி என்று வினாவினான் ரூம் சர்வீஸுக்கு பேசுவதற்கு தொலைபேசியின் ரிசீவரை எடுத்தபடி. நீங்கள் குடிக்கிறதே சொல்லுங்கள், எனிதிங் இஸ் ஃபைன் வித் மீ என்று புன்னகைத்தபடி அவளது உடைமைகளை எடுத்துக்கொண்டு அவள் உள்ளே நுழைய அவன் ஒரு காஃபி இரண்டாக மாற்றினான். சற்று நேரத்தில் அவள் குளித்து முடித்து உடை மாற்றி வந்திருந்தாள். அஜய் வரவேற்பறையில் இல்லாமல் இருக்க அவனை தேடி படுக்கை அறைக்கு அவள் வர பால்கனியில் இரண்டு கைகளையும் பேண்ட் பாக்கெட்டில் விட்டபடி மலைகளை பார்த்து கொண்டு நின்றிருந்தான். ஒரு காக்கி நிற முக்கால் பேண்ட் மற்றும் ஒரு வெள்ளை நிற கேஷுவல் ஷர்ட்டை அணிந்திருந்தான். சட்டையை பட்டன் அணிந்து கொள்ளாமல் தான் நின்றிருந்தான். உள்படியினும் இல்லாமல் இரண்டு பக்கமும் சட்டை காற்றில் ஆடிக்கொண்டிருக்க வெற்று மார்பில் காற்று வாங்கியபடி மலைகளை ரசித்து கொண்டிருந்தவன் ஆள் அரவம் கேட்டு பின்னே திரும்பி பார்க்க கீப் ஸ்லீவில் ஒரு வெள்ளை டீஷர்ட்டிற்கு முட்டிக்கு சற்று கீழே வரை வெள்ளையும் ரெட் வைனும் நிறமுமாய் கலந்த ஃப்ளோரல் ஸ்கர்ட் அணிந்திருந்தாள். தலைக்கு குளித்திருப்பாள் போல கூந்தல் சற்றே ஈரம் சுட்டியபடி முன்னும் பின்னும் ஆடியது அவளது நடைக்கேற்ப. தோள்களுக்கு சற்றே கீழ் இருந்தது அவளது முடியின் நீளம். அவளை மொத்தமாக மேலிருந்து கீழ் வரை ஆராய்ந்தவன் யூ லுக் ஸ்டன்னிங் என்று புன்னகைத்தான். யூ டுக் த வேர்ட்ஸ் ரைட் அவுட் ஆஃப் மை மவுத் என்று பதிலுக்கு புன்னகைத்தாள் நிஷா. கமான் வி வில் சிட் ஹியர் என்று கையசைத்து அவளை பால்கனிக்கு அழைக்க, ஷோர் என்று அவன் அருகே அமர அவனும் ஒரு நாற்காலியில் அமர்ந்தான். சற்று நேரத்தில் காஃபி வர நிஷா சென்று வாங்கி வந்தாள். சுகர் என்று அவனிடம் அளவு கேட்க, ஒன் பேக் என்று சொல்ல இருவருக்கும் அவளை காஃபி கலக்கினாள். நீங்க என்று அவன் பேச ஆரம்பிக்க, என்னை நீ வா போனி கூப்பிடலாம், நான் உங்களை விட சின்ன பொண்ணு தானே என்று அழகை புன்னகைத்தாள். ஓகே, உனக்கு கம்ஃபர்டபுள்னா எனக்கும் ஓகே, உன்னோட பேர் நிஷா, அப்புறம் உன்னை பற்றி சொல்ல தெரிஞ்சுக்கிறேன் என்று காஃபியை பருகியபடி கேட்டான். நான் நிஷா, பெங்களூரில் ஒர்க் பண்ணுறேன், அப்புறம் உங்களை மாதிரி இப்படி ட்ராவல் பண்ணுவேன், அவ்வளோதான் என்று தோலை குலுக்க, எவ்வளோ நாள் ஸ்டே, பிளான் எதுவும் இருக்குதா என்றான். நீங்கள் 3 days இங்கே தானே இருப்பீங்க, பிரியா 3 days ட்ரிப்புன்னு சொன்னான், எனக்கும் கன்வீனியண்ட்டாக இருந்துச்சு, ஸோ ஓகே சொல்லிட்டேன், மோஸ்ட்லி உங்கள் கூடவே கிளம்பிடுவேன் என்று இருவரும் காஃபியை குடித்து முடித்தனர். தொடரும். அன்புடன் கார்த்தி சவுந்தர்.